இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் வரும், அதையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எந்த ஒரு டெக் வீடியோ போட்டிருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 3D டிஜிஎம் மியூசிக் பிளேயரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மியூசிக் பிளேயர் மூலிமா நீங்கள் அட்வான்ஸாக நிறைய மியூசிக் எடிட்டிங் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தினா, நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் வந்து ரீமிக்ஸ் பண்ணலாம். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மியூசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் ரெண்டு சாங் ஆட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப் பற்றினா ஃபுல் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக டிஜே யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அதிகமாக யூஸ் ஆகும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரியேட்டிவாக ஒரு சாங் க்ரியேட் பண்ண போகிறீங்க, இல்லை வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரீமேக் சாங் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி இந்த ஆப்போட ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு, ஏன்னா இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. நீங்கள் ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக கூட போகலாம் மேபி, ஏன்னா அவ்வளோ செட்டிங்ஸ் இருக்குது. அதேமாதிரி ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் டீட்டெயிலாக புரியும். ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இன்ஸ்டால் பண்ணவங்க கூட நிறைய பேர் நல்ல ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு க்ரியேட்டிவ் மைண்டாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஆப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் இருக்க ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த 3D வியூவில். இப்போ நீங்கள் இந்த 3D கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3D மூவ் ஆகும். ஸோ இது வந்து நல்ல ஆப்ஷன். இல்லை உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துல இருக்கணும், அதாவது ஹரிசென்டரில் மூவ் பண்ண போகிறீங்கன்னா, ஸோ மறுபடியும் அதையே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹரிசென்டரில் மூவ் ஆகும். இங்கே பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3D மாதிரி மூவ் ஆகாமல் சைடில் மூவ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே மூவ் ஆகக்கூடாது, ஸ்டாண்டர்டாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த லாக் பட்டன் எழுத்துனீங்கன்னா, ஸோ நீங்கள் என்ன தான் டச் பண்ணாலும் இதில் மூவ் ஆகாது. உங்களுக்கு மறுபடியும் பழைய இடத்துக்கே நீங்கள் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த லாக்கை எடுத்து விட்டு ரீஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துடும். ஸோ இது வந்து மொதல் ஆப்ஷன், இது மொதல் செட்டிங்ஸ் நல்லாயிருக்கு. அதேமாதிரி ஒரே சமயத்தில் நீங்கள் ரெண்டு சாங் ஆட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேலே இருக்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாங்கோட பிளேலிஸ்ட் வரும். ஸோ இதில் எந்த சாங் வேணாலும் நீங்கள் ரெண்டு சைட்லேயும் செலக்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைட்லேயும் ப்ளே ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ரெண்டு சைட்லேயும் ப்ளே ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஒரே டைமில் ரெண்டு சாங்கும் ப்ளே ஆகும். ஸோ இந்த நீங்கள் சாங்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணணும், அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக ஓட வைக்கணும். ஒரு சாங் வந்து ஸ்பீடாக ஓடுற மாதிரியும் ஒரு சாங் வந்து ஸ்லோவாக ஓடுற மாதிரியும் நீங்கள் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஏரோவை நீங்கள் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சாங் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஓடும். ஸோ இதே நீங்கள் கீழே இறக்குனீங்கன்னா சாங் வந்து ஸ்பீடாக ஓடும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டேப் வந்து வேகமாக ஓடுறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது ரெண்டு சாங்குமே ஸ்பீடாக ஓடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரெண்டுத்தையுமே நீங்கள் ஸ்பீட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஸ்பீடாக ஓடுறதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறுமையாக, அதை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்லோலேருந்து ஸ்பீடாக அதிகமாக ஆக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே ஃபுல்லாக இறக்கிட்டு, ஸோ இங்கே வந்து பொறுமையாக இதை அழுத்துனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே பொறுமையாக ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆகும். அதை வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடுற சாங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷனில் வர்றதுக்கு அது வந்து ட்ரை பண்ணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடு சாங் வந்து ஸ்லோ மோஷனுக்கு வர்றது ட்ரை பண்ணுது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே டைமில் ரெண்டு சாங் ப்ளே ஆகிற மாதிரியும் ரீமிக்ஸ் மாதிரியும் கிடைக்கும். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங் வந்து ஹையர் சவுண்ட் கேட்கணும், ஒரு சாங் வந்து லோவர் சவுண்ட் கேட்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் நடுவில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் ஒரு சாங் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக கேட்கும், அதாவது லெஃப்ட் சைடில் நீங்கள் இதை திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து இது அதிகமாக இருக்கும், இது வந்து கம்மியாகிடும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த சாங் வந்து ஹையராக இருக்கணும் எந்த சாங் வந்து கம்மியாக இருக்கணும்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் நீங்கள் கேட்குற மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலைசர் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காகவே ஈக்குவலைசர் ஓப்பன் ஆகிடும். இதில் நிறைய செட்டிங்ஸ் இருக்குது, உங்களுக்கு அட்வான்ஸாக நீங்கள் செக் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாஸ் செலெக்ஷன் ஆப்ஷன்லாம் இருக்குது, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த டைப் வேணுன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபுல் ட்ரபிளில் வேணுமா இல்லை ஃபுல் பாஸில் வேணுமா அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இது வந்து ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன். இல்லை மேனுவலாக எதாவது சூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். அதேமாதிரி ஒரு சாங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் மட்டும் குறிப்பிட்டு நீங்கள் பாடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த 1, 2, 3 ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த டேப் வந்து மறுபடியும் ரீவைண்ட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அந்த லைன் மட்டும் குறிப்பிட்டு பாடிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம 4 கிளிக் பண்ணுற பாருங்க, அந்த 4 செகண்டுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ஆகி மறுபடியும் அதே லைனே பாடிக்கிட்டு இருக்கும். இப்போ ஹலோ ஹலோன்னா ஹலோ ஹலோ அந்த மாதிரி ஒரே வார்த்தையே பேசிக்கிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஆப்ஷன் வேணும், இப்போ ஒரு சாங்கில் வந்து முக்கியமான வேர்டு இருக்குது அதை மட்டும் நீங்கள் ரிப்பீட் பண்ணுற மாதிரி வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா
கண்டிப்பாக இந்த ஆப்ஷனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி இங்கே 1, 2, 3 ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாங்கில் வந்து முக்கியமான சாங் மட்டும் இருக்கும், அதாவது முக்கியமான லைன் மட்டும் இருக்கும், அதை மட்டும் மார்க் பண்ணுற மாதிரி வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இடத்துல மார்க் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நான் அதை ஜூம் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இது ரெண்டு விரலால் நீங்கள் ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூம் ஆகும். ஸோ இந்த இடத்துல மார்க் ஆகிருக்கு பாருங்கள், இதுதான் அந்த மார்க்கு. ஸோ இங்கே 1, 2 அழுத்தம் போது இந்த இடத்துல மார்க் விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணுண்டிய சாங்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் வந்து எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 100% வால்யூம் வேணுமா அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வால்யூம் கண்ட்ரோல். அதேமாதிரி இந்த ட்ரிபிள் பாஸ்லாம் மூவ் பண்ணுற மாதிரி இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ட்ரிபிள் வேணும், எந்த அளவுக்கு பாஸ் லெவல் வேணும் அப்படின்றத இங்கே எல்லாமே இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு அட்வான்ஸான மியூசிக் பிளேயர் இது, செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி இதில் இன்னொரு அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இருக்குது. இந்த எஃபெக்ட்ஸ்ன்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழேருந்து ஒரு போர்டு வருது. பட் ஆனால் இந்த ஆப்ஷன் எனக்கு எதுக்குன்னு தெரியல, நான் செக் பண்ணி பார்த்தேன். ஒருவேளை நீங்கள் மியூசிக் பிளேயர் டிஜே யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மியூசிக் பிளேயர் எதுக்குன்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் அட்வான்ஸான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சாங்லேருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து டக்குன்னு குறைக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைடில் இருக்க சாங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வால்யூம் கம்மியாகிடும். அதேமாதிரி இந்த சைடில் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா வால்யூமும் இந்த சைட்லேருந்து அந்த சைடுக்கு மூவ் ஆகிடும். கேட்டுட்ருக்கீங்க ஒரு சாங்கு, வேறு சாங் கேட்கணும் ஒரு மியூசிக் பிளேயராக யூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாமே இங்கே நீங்கள் வச்சுக்கலாம். இங்கேருந்தே வந்து பார்த்தோன்னா நீங்கள் சாங்ஸை கூட கேட்டுக்கலாம். ஒரு மியூசிக் பிளேயராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது மியூசிக் பிளேயரும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே சமயத்தில் ஒரு டிஜி மியூசிக் பிளேயராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இதை மூவ் பண்ணி டிஜியில் யூஸ் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா. மூவ் பண்ணால் அந்த இடத்துல ஒரு மியூசிக் வந்து தன்னாலே ஒரு க்ரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவ் பண்ணி ஒரு சாங்கை வந்து நீங்களே க்ரியேட் பண்ணலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான சவுண்ட்ஸ்லாம் நீங்கள் இதுலேருந்து அவுட்புட் எடுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் வந்து மேலே வந்து ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ரெக்கார்டிங் வந்து நீங்கள் எடுக்கிற மியூசிக்கை வந்து நீங்கள் ரெக்கார்ட் கூட பண்ணிக்கலாம். குவாலிட்டியாகவும் இருக்குது. அவுட்புட் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், ரொம்ப நல்ல அவுட்புட் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து புதுவிதமான மியூசிக்கை நீங்களே ரெடி பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், புதுவித மியூசிக் ரெடி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோ பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் நிறைய வீடியோஸ் அந்த மியூசிக் பிளேயர்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். 3D மியூசிக் பிளேயர் இன்னொன்று அப்லோட் பண்ணியிருக்கேன், நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது எனக்கு. ஸோ அதேமாதிரி இந்த வீடியோவும் எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. இது வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்க எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. அதேமாதிரி நான் 2வது சப்ஸ்கிரைபர் வரப்போகிறேன், அது எல்லாத்துக்கும் காரணம் முழுக்க முழுக்க நீங்கள் தான். ஸோ உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா நான் கண்டிப்பாக இந்த லெவலுக்கு வந்திருக்க முடியாது, நான் ட்ரைபட் கூட வாங்கியிருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் கொடுத்ததுனால தான் நான் இந்த லெவலுக்கு வாங்கிறதுக்கே நான் முடிவு எடுத்தேன். ஸோ முழுக்க சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் எவ்ரி ஒன். பை பை கைஸ், பீஸ் அவுட். அதேமாதிரி இன்னொரு நல்ல ஆப்போடு நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.